ஹாய் கேஷ் வெல்கம் பேக் டு சேஃப்டி பின் தமிழ். நான் உங்கள் ஆஸ் இன்னும் நம்ம பார்க்க போகிற வீடியோ இதை பற்றினு பார்த்தீங்கன்னா, எத்தனை பேருக்கு இன்ஸ்டாகிராமில் லைக்ஸு ஃபாலோவர்ஸ் அதிகமாக வச்சுக்கணும்னு ஆசை, எனக்கும் இருந்துச்சு அந்த ஆசை. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆப் மட்டும் உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட இன்ஸ்டாகிராமில் இருக்கிற லைக்ஸு ஃபாலோவர்ஸ் எல்லாம் பிச்சுக்குன்னு போயிடும். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோ. வீடியோக்குள்ளே பொறுத்துக்கிட்டே நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதில் போய் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, பக்கத்தில் பெல்லைக்கான தட்டி விட்ருங்க, நாங்கள் போகிற வீடியோட எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கச்சிரும். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த வீடியோ. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஆப்போட நேம் பார்த்திங்கன்னா நியூட்ரினோ ப்ளஸ். இந்த ஆப்பை வந்து உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களோட லைக்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் எங்கேயோ போயிடும். இந்த ஆப் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் கண்டிப்பாக இருக்குது. நைட்டு ஃபுல்லாக ரூம் போட்டு இந்த ஆப்பை தேடினாலும் உங்களுக்கு இந்த ஆப் ப்ளே ஸ்டோரில் கிடைக்காது. ஏன்னா இது ஒரு அன்அஃபிஷியல் ஆப்பு. இந்த ஆப்பை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கூகுள் க்ரோம் வழியாக தான் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் உங்கள் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு நியூட்ரினோ ப்ளஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்க. டைப் வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு டேப் வரும், அதுக்குள்ளே போனீங்கன்னா கிட் ஸ்டார்டட் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு ஒரு பார் இருக்கும். கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டவுன்லோட் ஏபிகேன்னு வரும். இந்த ஆப் வந்து ரொம்ப லைட் அண்ட் காம்பேக்ட் ஆப்னு சொல்லலாம். எனது வந்து ஒரு 13 MB கிட்ட தான் அந்த மாதிரி வரும். ஸோ இந்த ஆப்பை உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுறேங்க. ஸோ இந்த ஆப்பை முதல்ல ஓப்பன் பண்ணுறேங்க. ஓப்பன் பண்ணோட இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸ்டார்டிங் எடுத்தோடனே பேக்கப் பாய் அப்படின்னு வரும். எடுத்தோடனே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பிரகாரம் ஒரு சர்டிஃபிகேஷன்லாம் வரும், அதை நீங்கள் அக்ரி கொடுத்துருங்க. அப்புறமா உள்ளே போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா சைன் இன்னு கேட்கும், சைன் இன் கொடுத்துருங்க. சைன் இன் கொடுத்தோடனே இது ஸ்ட்ரைட்டாக ஒரு சர்வருக்கு கனெக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு கூகுள் க்ரோம் பேஜ் லோட் ஆகும். இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் பாஸ்வேர்டையும் போடுங்க. வீடியோட எண்டிங்கில் வந்துட்டு இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன். இப்போதைக்கு உங்கள் இன்ஸ்டா ஐடியும் பாஸ்வேர்டும் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் பாஸ்வேர்டும் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் லோட் ஆகும். இதுக்குள்ளே போயிட்டு மேலே டிக் பாக்ஸ் இருக்கும், அதை வந்து டிக் கொடுத்துருங்க. டிக் பண்ண உடனே இது உங்களோட அக்கௌண்ட் பேஜுக்கு கொண்டு போயிடும். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் மேலே இருக்கும். கீழே வந்து நீங்கள் எத்தனை போஸ்ட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னு இருக்கும். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. கீழே பார்த்தீங்கன்னா டைமண்ட் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், அதில் தான் நமக்கு வேல்யூ. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த டைமண்ட் ஐக்கானை தொட்டுருங்க. நீங்கள் அந்த லைக் ஐக்கானை தொட்டோன்னா மேலே கெய்னிங் கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு வந்துடும். லைக்கிங்கிற டேபில் வந்துட்டு பல பேரோட போஸ்ட் வந்துருக்கும். கீழே வந்தீங்கன்னா ஒரு சர்ச் பாரு, ஒரு லைக் ஐக்கான் இருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க போடுற போஸ்ட்டுக்கெலாம் நீங்கள் ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 4 கிறிஸ்டல் கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் இந்த போஸ்ட் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் ஐக்கான தட்டிங்கன்னா உங்களுக்கு 2 கிறிஸ்டல் கிடைக்கும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி லைக் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு கிறிஸ்டல்ஸ் கெயின் ஆகும். அந்த கிறிஸ்டல்ஸ் வச்சு தான் நம்ம ஃபாலோவர்ஸும் லைக்ஸும் சம்பாதிக்க போகிறோம். பேக் வந்துட்டிங்கன்னா இப்போதைக்கு நமக்கு 100 கிறிஸ்டல் மேலே இருக்குது. இதில் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் போஸ்ட்டை தொட்டுருங்க. உங்கள் போஸ்ட்டை தொட்டுட்டிங்கன்னா ஒரு ஸ்லைடர் ஐக்கான் வரும். நம்ம அந்த ஸ்லைடரை ஃபுல்லாக இழுத்தோன்னா 100 கிறிஸ்டல்ஸ் அதாவது 96 கிறிஸ்டல்ஸுக்கு 12 லைக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லைக்ஸ் ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் இதை எப்படி செக் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா அப்படியே செகண்ட் டப்பாவுக்கு போனீங்கன்னா ஸ்விட்ச் பண்ணிங்கன்னா கீழே வந்து ஆர்டர் அப்படின்னு இருக்கும். அதில் வந்துட்டு நீங்கள் கொடுத்த ஆர்டர் வந்து ஜென்ரேட் ஆகும், கொஞ்சம் லேட் ஆகும், ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். அது லோட் ஆகி முடிச்சோன்னா உங்களுக்கு லைக்ஸ் வர ஆரம்பிக்கும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா கண்ட அக்கௌண்ட்லேருந்து லைக் வந்துக்கிட்டே இருக்கும். சரி இதெல்லாம் ஓகே, நான் எப்படி ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஸ்டார் ஐக்கான் இருக்கும், அதை தொட்டுருங்க. அதில் தான் நம்ம ஃபாலோவர்ஸ் சென்ட் பண்ண போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் நிறையா அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸ் இருக்கும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போஸ்ட்டில் பார்த்த மாதிரி தான், எப்படி நம்ம ஒரு போஸ்ட்டுக்கு லைக் போட்டால் 4 கிறிஸ்டல் கிடைக்குமோ அதே மாதிரி இந்த ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணதால் உங்களுக்கு மொத்தம் 8 கிறிஸ்டல் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் அன்லிமிட்டடாக அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணி கிறிஸ்டல்ஸ் ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்படி ஏர்ன் பண்ண கிறிஸ்டல்ஸுக்கு வச்சுக்கோங்க. அப்படியே மேலே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கிளிக் டு ஸ்டார்ட் கெய்னிங் ஃபாலோவர் அப்படின்னு ஒரு டப்பாக இருக்கும், அதுக்குள்ளே போயிடுங்க. அதில் வந்துட்டு ஒரு டைமிங் கொடுத்துருப்பாங்க. அந்த டைமிங் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இத்தனை டைமிங்குள்ளே உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த டைமிங்கு. இதுக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா 359 கிறிஸ்டல் தேவை. நம்மக்கிட்ட அவ்வளோ கிறிஸ்டல் இல்லை. நீங்கள் ஒரு தடவை 300 கிறிஸ்டல் இல்லைனா 350 கிறிஸ்டலுக்கு மேலே நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஆஃபர் கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து கிறிஸ்டல்ஸ் ஏர்ன் ஆகிக்கிட்டே இருக்கும்.
ஐ மீன் ஃபாலோவர்ஸ் ஏர்ன் ஆகிக்கிட்டே இருக்கும். இது வந்து எந்த பேசிஸில் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி இன்னொருத்தரோட அக்கௌண்ட்டை போய் ஃபாலோ பண்ணி கிறிஸ்டல்ஸ் ஏர்ன் பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்களோட அக்கௌண்ட்டை வந்து இந்த ஆப் யூஸ் பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணி அவங்க கிறிஸ்டல்ஸ் ஏர்ன் பண்ணுறவங்க உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் கிடைக்கும். இந்த சர்க்கிள் பேசிஸில் தான் இந்த ஆப் ஒர்க் ஆகுது. சரி, இதெல்லாம் ஓகே, இந்த அளவுக்கு கிறிஸ்டல்ஸ் ஏர்ன் பண்ணுறதுக்குலாம் எனக்கு பொறுமை இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அந்த டைமண்ட் ஐக்கான தொட்டுருங்க. தொட்டுட்டு மூணாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், ரெஃபரல் சிஸ்டம் அப்படின்னு. அந்த ரெஃபரல் சிஸ்டம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெஃபரல் சிஸ்டம் இருக்கிற இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ஒரு 10 நம்பர்கிட்ட கொடுத்துருப்பாங்க. இதை வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ண சொல்லும் போது, இந்த நியூட்ரினோ ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டாங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து லாகின் பேஜில் வந்துட்டு என்டர் ரெஃபரல் கோட் அப்படின்னு கேட்கும். அப்போ அவங்க உங்களோட ரெஃபரல் கோடை என்டர் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நிறைய கிறிஸ்டல்ஸ் கிடைக்கும், அதே மாதிரி ஃபாலோவர்ஸும் கிடைக்கும். சரி, இவ்வளோதான் கிறிஸ்டல்ஸ் ஏர்ன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. இந்த ஆப்பில் வந்துட்டு நீங்கள் டெய்லியும் ஒருத்தர் லாகின் பண்ணாவே உங்களுக்கு 30 கிறிஸ்டல் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அது கூட எனர்ஜியும் கொடுக்குறாங்க. எனர்ஜி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் உங்களுக்கு 1000 எனர்ஜி வந்துருச்சு அப்படின்னா உங்களால் கிறிஸ்டல்ஸே வாங்கிக்க முடியும். எனர்ஜிக்கு பதிலாக கிறிஸ்டல்ஸ் உங்களால் வாங்கிக்க முடியும். ஸோ இந்த பேசிஸில் தான் இந்த ஆப் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ஆப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். 100% ஒர்க்கிங் ஆப்பு, உங்களோட ஃபாலோவர்ஸ் அன்லிமிட்டடாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். சரி, இதெல்லாம் ஓகே, இந்த ஆப்புக்கு ப்ளஸ் மட்டும் இருக்குது, மைனஸ்லாம் இல்லையான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை, ஒரு பெரிய 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 மைனஸ் இருக்குது. அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். அதை கேட்டுட்டு இந்த ஆப்பு இன்ஸ்டால் பண்ணலாமா வேணாமா நீங்கள் முடிவு பண்ணுங்க. சரி, இந்த ஆப்போட மைனஸை பற்றி இப்போ பார்க்கலாம். இந்த ஆப்பில் முதல் மைனஸு, இது ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்பு, அதனால் இது வந்து ட்ரஸ்ட்டு சுத்தமாக கிடையாது. ரெண்டாவது மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸையும் உங்களோட பாஸ்வேர்ட் டீட்டெயில்ஸையும் இன்னொருத்தர்கிட்ட நீங்கள் கொடுக்குறீங்க. அப்படி கொடுக்கறது நல்லதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க நாலு பேரும் உங்கள் அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய இந்த அக்கௌண்ட்டே ஆக்சஸ் பண்ணதில்லை, ஆனால் மேபி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால் இது ஒரு பெரிய நெகட்டிவ். மூணாவது இருக்கிறது தான் பெரிய பெரிய மைனஸு. இந்த மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பு வேறு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மோட்டிவிட்டி குறைஞ்சிரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து வர்றது எல்லாமே உங்களுக்கு ஃபேக் ஃபாலோவர்ஸ்னு தெரிய வந்துட்டதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நல்ல கண்டென்ட்டு போட்டாலும் இல்லை நல்ல ஃபோட்டோ போட்டாலும் அதுக்கு வந்துட்டு அந்த டைமில் லைக் வரும் தான். ஆனால் உங்களுக்கு என்ன தோணுன்னா, ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்களுக்கு லைக் போடுறாங்க அப்படின்னு நினச்சி உங்களுக்கு அந்த மோட்டிவேஷனே போயிடும். நீங்கள் வந்துட்டு அதுக்கு மேலே போஸ்ட்டு போடாமலே போயிடுவீங்க, லைக்கே வேணாண்டான்னு சொல்லிட்டு ஆப்பை டெலீட் பண்ணாலும் பண்ணிடுவீங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த ஆப்போட மைனஸ்ஸு. ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, லைக்ஸு ஃபாலோவர்ஸ் ஏறும், அவ்வளோதான் இந்த ஆப்பு. ஸோ இந்த ஆப் பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் கெத்தாக உங்கள் ஃபாலோவர்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சீன் காட்டலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட மெயின் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதாவது பேஜ் இருந்துச்சுன்னா, இல்லை ஃபேக் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா மட்டுமே இந்த ஆப்பில் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போங்க. மற்றபடி உங்கள் அக்கௌண்ட்டுகள் போஸ்ட்டை லைக் போடுறதா இருந்தால் இந்த ஆப் வச்சு போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் ஏர்ன் பண்ணுறதே பல பேரோட கனவாக இருக்கும். இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான தட்டி விட்ருங்க. நம்ம போகிற வீடியோட எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ நம்மளோட அடுத்த வீடியோக்கான ஒரு ஹிண்ட்டை இந்த வீடியோலேயே கொடுக்குறேன். அடுத்த வீடியோட ஹிண்ட் வந்தீங்கன்னா படம். ஆமாம், படம் அதுதான் அடுத்த வீடியோக்கான ஹிண்ட்டு. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவை. அடுத்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அது கூட. ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்னைக்கான வீடியோ. இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரையும் பாய் பாய்.